வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நான் மூணு ரோலில் நான் பிஸ்கெட் நான் கூட போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இதை வந்து வீடியோ எடுக்கலை, நான் வந்து மெஷர்மெண்ட் ஒன்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பசங்க வீட்டில் இருந்தாங்க, லீவில் இருந்தாங்க, அப்போ நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் நான் கூட போட்டுட்டு உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் ஒன்லி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது மூணு ரோல் பேஸ்கெட்டு. என்னுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு மாடலில் நான் போடுவேன். இது வரைக்கும் நான் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா, ஒரே மாடலில் நான் கூட போட்டு அடுத்தடுத்து கூட நான் போட்டதே இல்லை. ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, மூணு கலரில் நான் பிஸ்கெட் நான் போட்டிருக்கேன். இப்போ பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு கலர் பேஸு, இது ரன்னிங் ஒயர் வச்சு நான் பேஸ் போட்டிருக்கேன். ஆஷ் கலரும் க்ரீன் கலரும் சேர்ந்து நான் ரன்னிங் ஒயர் வச்சு பேஸ் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, 28 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 11 அடியில். ஏன்னா 11 அடியில் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கூட கொஞ்சம் லென்த்தியாக நமக்கு நீளமாக வேணும் அப்படின்றதுக்காக நான் 11 அடி கட் பண்ணேன். நம் நல்ல அகலம் நல்ல நீளமாக நமக்கு கூட கிடச்சிருக்கு. இப்போது நான் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா, க்ரீனில் வந்து 16 ஒயர் கட் பண்ணியிருக்கேன் 11 அடியில். ஆஷ் கலரில் வந்து 12 ஒயர் கட் பண்ணியிருக்கேன் 11 அடியில். இது வந்து நான் ரன்னிங் ஒயர் வச்சு நான் இதை பேஸை போட்டு முடிச்சுட்டேன். நான் ஃபோர் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் போட்டேன். அதுக்கப்புறம் ஆஷ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கம் 4 லைன், ஆப்போசிட்டில் 4 லைன் போட்டு நான் இதை பேஸை முடிச்சுட்டேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் கலர் ஒயரை நான் இப்படியே சுற்றி நான் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். 4 லைன் நாட்ஸ் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு, மறுபடியும் 4 லைன் போட்டு கட் பண்ணி விட்டுட்டு, மறுபடியும் இந்த கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நான் முழுசாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இது புரியலை அப்படின்னா நீங்கள் பாருங்கள், பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இதை பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த கலரும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலரு. இது வந்து டபுள் பார்டர். இது பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் பார்டர் கூட. இது டபுள் பார்டரில் நம்ம பிஸ்கெட் நாட் போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த கூடை. நீளம் அகலம் எல்லாமே ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்குங்க. எவ்வளோ அகலமாக வந்திருக்கு. நான் வந்து எப்போ கூட போட்டாலும் சரி, யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி நான் பெரிய கூடை தான் நான் போடுவேன். ஏன்னா சின்ன சின்ன கூடை போட்டால் நம்ம மார்க்கெட்லாம் கொண்டு போக முடியாது, அதனால் நான் பெரிய கூடையாக தான் போடுவேன். என்னுடைய சேனலில் பார்த்திங்க அப்படின்னா, நான் எல்லா கூடையுமே நான் பெரிய கூடை தான் போட்டிருக்கேன். இந்த கூடை பார்த்திங்கன்னா ரொம்ப இருப்பாருங்க, மூணு ரோல் கூட மாதிரியே தெரியல. இது அவ்வளோ பெரிய கூடையாக வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இடையில தான் நம்ம பிஸ்கெட் நாட் போட்டிருக்கோம். ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் நாட் போட்டதுனால நமக்கு இந்த கூடை கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. ரொம்ப நல்லா நீளமாக வந்திருக்கு. பேஸும் நமக்கு அகலமாக வந்திருக்கு. கூடையும் நல்லா அகலம் நீளம் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. கைப்பிடி பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ உயரமாக கைப்பிடி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பெரிய கூடையாக போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக பாருங்கள், கல் மாதிரி இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம நல்லா நீளமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு கூடை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த கூடை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கலரே வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல நான் க்ரீனும் ஆஷ் கலரும் ரோஸ் கலரும் சேர்ந்த மூணு கலர் சேர்ந்த கூடை தான் இந்த கூடை. ரொம்ப அழகாக வந்திருக்கு. மூணு ரோலில் நான் பெரிய மார்க்கெட் சைஸ் கூடை நான் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட ஈஸியாக வளர்ந்து வந்துடும். 28 ஒயர் கட் பண்ணிக்கோங்க 11 அடியில். 28 ஒயர் 11 அடியில். க்ரீன் வந்து 16 ஒயர் கட் பண்ணிக்கோங்க 11 அடியில். ஆஷ் கலர் வந்து 12 ஒயர் கட் பண்ணிக்கோங்க 11 அடியில். நீங்கள் பேஸ் மட்டும் நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, மேலே வந்து நம்ம இந்த ஒயர் ரோஸ் கலர் ஒயர் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிராஸ் கட் வந்துடும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த கலர் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப அழகாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.